வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஒரு புதிய பாடத்தில் உங்களை சந்திப்பது இந்த மகிழ்ச்சி. இயல் இரண்டில் நம்ம மூன்றாவது ஒரு பாடம் பார்க்கணும். ஏற்கனவே இந்த இயல் முழுவதுமே இயற்கை சார்ந்த பாடங்கள் பார்க்கணும்ன்றதை சொல்லியிருக்கேன். அதுக்கு ஏற்றப்ப முதல் பாடம் ஓடை பார்த்தோம், அடுத்தது கோணக்காட்டு பாட்டு பார்த்தோம். இப்போ நிலத்தை பற்றி ஒரு பாடம் பார்க்க போகிறோம். நீரை பற்றி பார்த்தோம், காற்றை பற்றி பார்த்தோம், இப்போ நிலத்தை பற்றி ஒரு பாடம் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு நிலம் பொது. நிலம் பொது அப்படின்னா இந்த நிலம்ன்றது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று, யாரும் இது என்னுடையது அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்ற ஒரு செய்தியை தான் இந்த பாடம் சொல்லுது. நம்ம நிலத்தை வந்து பூமி தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலத்தை வந்து யாரும் பங்கு போட முடியாது, இது என்னுடைய நிலம், இது எனக்கு சொந்தமானது, இங்கே யாரும் வந்து தங்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பங்கு போட முடியாதது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இங்கே ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. வாங்க நுழையும் முன் பார்க்கலாம். அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஸ் பழங்குடியினர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூஜே சவுண்ட்ற இடத்தை சுற்றி சில பழங்குடியினர் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க பேர் தான் சுகுவாமிஸ் பழங்குடியினர்னு சொல்லுவாங்க. பழங்குடியினர் அப்படின்னா இப்போ காடுகளில் வாழக்கூடியவங்க, மலைவாசிகள், காட்டுவாசிகள்னு சொல்கிறோம்ல, மலைப்பகுதிகளில் வாழக்கூடியவங்க, அவங்கள தான் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பழமையான குடியில் இருக்கிறவங்க, முதலேருந்து அவங்களுடைய இடத்த விட்டு மாறாமல் ஒரே இடத்துல ஒரே விதமான நாகரிகத்தை கடைப்பிடிச்சிட்டு அவங்களுக்கு மற்றவங்களுக்கும் அவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அது வந்து அவங்க தொன்று தொட்டு அப்படியே வளர்ந்துட்டு வராங்க. நம்ம வந்து காலத்துக்கு ஏற்றப்ப நம்ம மாறிக்கிட்டே வரோம், ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அதனால அவங்க பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவர்களின் தலைவராக விளங்கியவர் சியாட்டல். அப்படிப்பட்ட பழங்குடியினரினுடைய தலைவராக சியாட்டல்ன்றவர் இருக்கிறாரு. அவர் அப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் ஒன்று எழுதினார். அக்கடிதத்தை படித்தருவோம். நம்மளுக்கு வந்து இந்த சியாட்டல்ன்றவர் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அப்படி என்ன பெரிய கடிதம் எழுதிட்டார்? அவர் ஒரு காட்டில் வசிக்கக்கூடியவர், ஒரு பழங்குடியினர் தானே. அவர் அப்படி எழுதின கவிதை கடிதம் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதாவது இந்த சியாட்டல்ன்றவர் பழங்குடியினராக இருந்தாலும் ஒரு இயற்கை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். இயற்கை மீது அளவு கடந்த அன்பு கொண்டவராக இருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் கீழே அடுத்த வர பாடங்களை நீங்கள் படிக்கும்போதே, பாடத்தில் அந்த செய்திகள் படிக்கும்போதே அதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. ஏன் அவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் கடிதம் எழுதுகிறார் அப்படின்னா, இந்த சுகுவாமிஸ் பழங்குடியினர் இருக்கக்கூடிய பூஜை சவுண்ட இடத்துல வந்து அமெரிக்க அரசு வந்து ஒரு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்காகவும் புதிய நகரை உருவாக்குறதுக்காக அந்த இடத்த வந்து சுகுவாமிஸ் பழங்குடியினர்ந்து வாங்குறாங்க. வாங்குறதுக்காக ஒரு கட்டளை போடுறாங்க, நீங்கள் இந்த இடத்த விட்டுட்டு போயிருங்க, நாங்கள் அதுக்கு பேர் உங்களுக்கு நிறைய பணமும் அதுக்கு வேறு இடமும் மாற்றாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அந்த பழங்குடியினருக்கு வந்து அறிவுறுத்துறாங்க. ஆனால் சுகுவாமிஸ் பழங்குடியினருக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவங்க பூர்வீகமாக வாழ்ந்த ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் சியாட்டல்ன்றவர் ஒரு கடிதம் எழுதுகிறார். ஆனால் அந்த கடிதத்தை வந்து ஒரு பழங்குடியினராக இருந்துட்டு ஒரு அரசாங்கத்தை எதிர்க்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த கடிதத்தை வந்து எப்படி எழுதுறாருன்னா, எங்களுடைய நிலத்தை வந்து நாங்கள் ஒப்படைக்கிறோம், ஆனால் நாங்கள் அந்த நிலத்தை எப்படி பாதுகாத்தோமோ அதே மாதிரி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு அந்த நிலத்தை வந்து அவர் கொடுக்குறாரு. அதை பற்றின ஒரு செய்தியை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். சியாட்டல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமின்றது மிகவும் புனிதமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகளும் எங்களுடைய மக்களோட வாழ்வோட ஒன்றியது. நாங்கள் வந்து இதை வந்து வெறும் பூமியாக இல்லாமல் எங்கள் வாழ்க்கையோட ஒன்றிய ஒன்றாக தான் நாங்கள் கருதிட்டு இருக்கோம். இந்த பூமிக்கு மிகவும் புனிதமானதாக நாங்கள் ஒரு சிலதை கருதுகிறோம். ஊசி இலைகள் நிறைந்த ஊசி இலை மரங்கள் நிறைந்தவை நிறைந்த காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஊசி இலைகள் வந்து எங்களுக்கு மிகவும் புனிதமானது. அது மட்டும் இல்லாமல் கடற்கரைகள், இங்கே இருக்கக்கூடிய கடற்கரைகள் எங்களுக்கு மிகவும் புனிதமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கரும் மரங்களின் தவளும் பனித்தூளிகள், இங்கே இருக்கக்கூடிய மரங்கள்
கரும் மரங்கள் இருக்கக்கூடிய அந்த இலைகள் இருக்கக்கூடிய பனித்துளிகள் வந்து எங்களுக்கு மிகவும் புனிதமானது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கை வந்து எங்கேயும் நம்ம எங்கே நீங்கள் வந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொன்று, இங்கே வந்து சுற்றி தெரியக்கூடிய பூச்சி வகைகள், இங்கே இப்போ பார்த்தாலும் எங்களை வந்து ரீங்காரம் பண்ணிகிட்டே இருக்கு, எல்லா பூச்சிகளும் இங்கே வந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எங்களுக்கு அந்த பூச்சிகளோட இன்னிசை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பூச்சிகளினுடைய வகைகளும் எங்களுக்கு ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஊசி இலைகள், கடற்கரைகள், பனித்துளிகள், அது மட்டும் இல்லாமல் பூச்சி வகைகளும் எங்களோட மக்களுடைய வாழ்விலும் நினைவிலும் மிகவும் புனிதமானதாக நாங்கள் வந்து கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி சியாட்டல் வந்து சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலத்தை வந்து நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆதங்கப்படுறார். எங்களுடைய மக்கள் வந்து இந்த பூமியை எப்பவும் மறக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த பூமி வந்து எங்களுக்கு தாய் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்களோட குழந்தைகளுக்காகட்டும் எங்களுக்காக இருக்கட்டும், நாங்கள் வந்து இந்த பூமியை தாயாக போற்றி பாதுகாத்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. இந்த பூமி தாய் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நறுமணம் மிகுந்த மலர்கள் வந்து எங்களுடைய சகோதரிகள் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வசிக்கக்கூடிய மான்கள், குதிரைகள், கழுகுகள் எல்லாத்தையும் எங்களுடைய சகோதரர்கள் போன்று நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பூமியை தாயாகவும் இங்கே இருக்கக்கூடிய மலர்களை சகோதரிகளாகவும் மான் குதிரைகள் கழுகுகளை சகோதரர்களாகவும் நாங்கள் பாவிச்சு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மலை முகடுகள், முகடுனா உச்சின்னு அர்த்தம் சரியா, அதுதான் மலை முகடுன்னு சொல்லுவாங்க. மலை முகடுகள், பசும் புல்வெளிகளின் பனித்துளிகள், எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த புல்வெளிகள் இருக்கும், அந்த புல்வெளிகளில் இருக்கக்கூடிய பனித்துளிகள், அது மட்டும் இல்லாமல் மற்ற குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு, மற்ற குதிரையோட கதகதப்பும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் மக்கள், இங்கு வாழக்கூடிய மக்கள், நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மலை முகடுகள், பசும் புல்வெளிகளின் பனித்துளிகள், மற்ற குதிரைகளின் உடல் சூட்டின் கதகதப்பு. மற்ற குதிரை அப்படின்னா ஆண் குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் போனி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்கல்ல, ஜெண்டர் படிக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதுதான் தமிழில் வந்து ஆண் குதிரையை மட்ட குதிரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மட்ட குதிரைகளோட கதகதப்பு, உடல் சுற்றினுடைய கதகதப்பு, அது மட்டும் இல்லாமல் எங்கள் இங்கே வாழக்கூடிய மக்கள் நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களில் வந்து மிருகங்கள் மனிதர்கள்ன்ற பாகுபாடு இல்லாமல் நாங்கள் எல்லாரும் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரிகள் இருக்கே, இந்த ஏரிகள் வந்து எங்களுடைய நினைவு எச்சங்களை வந்து பிரதிபலிக்கக்கூடியது, எங்களுடைய முன்னோர்களினுடைய நினைவு எச்சங்களை பிரதிபலிக்கக்கூடியது, அவங்க வாழ்ந்துட்டு போன நினைவுகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த ஏரிகள். நாங்கள் அதனால தான் இந்த இடத்த விட்டு நாங்கள் எங்களுக்கு வர்றது போவதுக்கு வந்து மனசு கிடையாது, ஏன்னா எங்களுடைய நினைவு எச்சங்களை வந்து இங்கே இருக்குது, எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு விட்டு சென்ற எல்லாமே இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரிகள் வந்து எங்களுடைய நினைவு எச்சங்களை பிரதிபலிக்குது. இந்த ஆறுகள் வந்து, ஆறுகளோட அந்த சலசலப்பு இருக்குல்ல, அந்த சத்தம் வந்து எங்களுடைய முன்னோர்களுடைய குரல்களாக தான் நாங்கள், எங்களுடைய பாட்டன்மார்களுடைய குரல்களாக தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். இந்த ஆறுகளை வந்து எங்களோட உடன் பிறந்தவர்கள் போல் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எங்களோட தாகத்தை வந்து தீர்க்கிறாங்க. இந்த ஆறுகளும் இந்த ஏரிகளும் தான் எங்களுடைய தாகத்தை தீர்க்குது, எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து உணவளிக்குது, எங்களோட மக்களுடைய தோணிகளையும் சுமந்து செல்லுது. இது வந்து எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. தண்ணீரை வந்து நாங்கள் தண்ணீராக நினைக்கல, எங்களுடைய மூதாதையர்கள் குருதியாக தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குருதினா ரத்தம் சரியா, அதாவது இந்த ஏரிகளுடைய பிரதிபலிப்பு எங்களுடைய நினைவு எச்சங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்கும், எங்கள் மூதாதையர்களுடைய நினைவு எச்சங்களை சொல்லிகிட்டே இருக்கும். அந்த அதனுடைய சத்தம் வந்து எங்களுக்கு பாட்டன்மார்களோட குரலாக தான் நாங்கள் பாவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆறுகள் வந்து எங்களோட உடன் பிறந்தவர்களாக நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், ஏன்னா இது வந்து எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குது, எங்களோட தாகத்தை தீர்க்குது, எங்களுக்கு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் எங்களோட தோணிகளை வந்து சுமந்து செல்லுது. அப்போ இது எங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மாதிரி தான் நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு இயற்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டுட்டு நாங்கள் எப்படி போகிறது, எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நீங்கள் கேட்கக்கூடிய இந்த பூமியை வந்து நாங்கள் தாயாகவும் வானத்தை வந்து நாங்கள் தந்தையாகவும் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த இவங்க இல்லைன்னா நாங்கள் அனாதை தான் அப்படின்ற ஒரு அளவில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த தாயையும் தந்தையும் விட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. உங்களை போன்ற அதிகாரத்தில் இருப்பவர்கள் வந்து எல்லாத்தையும் சுலபமாக விலை கொடுத்து வாங்கிட முடியும்னு நினைக்கிறீங்க, ஆனால் விலை கொடுத்து வாங்க முடியாது, இந்த பூமியில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பூமிக்கு அணுக்கமாக மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய வானத்தை வந்து உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. அதே மாதிரி தூய்மையான காற்றை உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. எவ்வளவு நீங்கள் விலை கொடுத்தாலும் தூய்மையான காற்றை நீங்கள் சம்பாதிக்க முடியாது.
அதே மாதிரி நீரினுடைய உயர்வை வந்து உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த மூன்றுமே எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. இதை நீங்கள் உங்களுக்குன்னு சொந்தமாக நீங்கள் விலை கொடுத்து வாங்கி வச்சுக்க முடியாது. நாங்கள் வந்து இந்த மூன்றையுமே சுத்தமாக பாதுகாத்து தூய்மையாக வச்சுருக்கோம். ஆனால் உங்கள்கிட்ட நீங்கள் நாங்கள் கொடுத்தோம்னா இந்த மூன்றுமே பாலடைந்து தான் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த நிலமானது கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு வந்து நீங்கள் கெடுதல் செஞ்சீங்கன்னா அது வந்து படைத்த கடவுளே அவமதிப்பதற்கு சமமாக தான் நாங்கள் கருதுகிறோம். இந்த பூமியில் வந்து எது வந்து விழுந்தாலும் அது பூமி தாயின் மேலே விழுவதாக தான் நாங்கள் கருதுகிறோம். அதனால தான் நாங்கள் இந்த பூமியில் எச்சில் கூட துப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து நம்ம தாய் மீது துப்புவதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நிலத்தை நாங்கள் விட்டு செல்லக்கூடிய காலம் வரும். அப்படி வந்தாலும் இந்த நிலத்தை வந்து அசுத்தப்படுத்தாமல் நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த நிலத்தை எப்படி மதிக்கணுன்றத உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்களாவது உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அவங்களாவது இந்த நிலத்தை மதித்து போற்றி போற்றட்டும். அப்படிப்பட்ட நாள் வரும்போது தான் இந்த நிலம் வந்து பாதுகாப்பாகவும் புனிதமாகவும் மாறும்ன்ற எண்ணம் வந்து எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உங்களை போன்ற அயலவர்களால் எங்களுடைய எருமைகள், எங்கள் பகுதியில் வாழக்கூடிய எருமைகள் வந்து கொல்லப்படுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் நடமாட்டம் அதிகரிக்குது. இந்த காடுகளில் வந்து மனிதர்கள் நடமாட்டம் அதிகரிக்க எங்களுடைய காட்டினுடைய வளம் வந்து குறைஞ்சிட்டே வருது. அதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் மலைகளை மறைச்சு, தொன்மையான பழமையான மலைகளை மறைச்சு அலைபேசிகளுடைய கம்பிகளை வந்து கட்டுறது எங்களை வந்து எங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கம்பிகள், அலைபேசி கம்பிகள் வந்து பெருகிக்கிட்டே வர்றது எங்களுடைய இயற்கைக்கு மிகவும் மாறான ஒரு செயல். அதை நாங்கள் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டோம். இவை எல்லாமே எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எருமைகள் கொல்லப்படுவதையும், எங்கே பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும், தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகுவதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்ற ஒரு செய்தியையும் அவர் சொல்கிறாரு. இது போன்ற தவறுகள் நம்மளும் இப்போ நிறைய செஞ்சுக்கிட்டே தான் வரும். அதனால தான் நம்மளுடைய இயற்கை வளங்கள் வந்து குறைஞ்சிட்டே வருது. இந்த செல்ஃபோன் டவர்னாலலாம் நிறைய பறவைகளுடைய பிறப்பு வந்து குறைஞ்சிட்டே வருது. பறவைகளுடைய இனமே அழியக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு இதுவும் நம்ம காடுகளை சுற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி அங்கே போய் நெகிழி பொருட்களை வந்து பயன்படுத்தி அங்கங்கே போட்டு போகிறது, இந்த மாதிரி ஒரு தவறான செயல்கள் செய்கிறனால இந்த காடுகளுடைய பாதிப்பு வந்து அதிகமாக, காட்டினுடைய வளம் வந்து குறையுது. அதனால நமக்கு தான் அந்த காட்டினுடைய வளம் குறைய குறைய நமக்கு தான் பாதிப்புன்றதை நம்ம உணராமலே நிறைய தவறுகளை வந்து செஞ்சிட்ருக்கோம். உணர்ந்தவங்களும் செய்கிறோம், உணராதவங்களும் செஞ்சிட்ருக்கோம். இது போன்ற தவறை வந்து இனிமேல் நம்ம வந்து செய்யாமல் இருக்கணும் அப்படின்றது தான் அவர் வந்து வலியுறுத்துறாரு, சியாட்டல் வந்து வலியுறுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு, உங்களுடைய நகரங்களில் வந்து அமைதியான இடம்னு சொல்லி எதுவுமே கிடையாது. எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டமும் வாகனங்களுடைய சத்தமும் அந்த ஒலிகள் தான் எப்பவுமே கேட்டுட்ருக்கும். அந்த மக்களுடைய பேசக்கூடிய முணுமுணுப்புகள், இந்த ஒலிகள் மட்டும்தான் உங்களுடைய நகர்ப்புறங்களில் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். எங்களை மாதிரி இயற்கையோட இயற்கை காற்றோட வாழ மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பறவைகளுடைய சத்தம், பூச்சிகளுடைய சத்தம், இலைகளுடைய சலசலப்பு, மரங்களுடைய அசைவு, இதை தான் நாங்கள் வந்து பார்த்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இயற்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கை வந்து உங்கள்கிட்ட கிடையாது. உங்கள் நகரம் முழுவதுமே அமைதின்ற ஒரு அமைதியான இடம்ன்றதே நீங்கள் பார்க்கவே முடியாது. எங்கே பார்த்தாலும் ஒரே இறைச்சலை தான் நாங்கள் கேட்க முடியும் உங்களால். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து நீங்கள் எப்படி வாழ்றீங்கன்றது தான் எங்களுக்கு புரியலை. நாங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நீங்கள் எப்படி எங்களை வந்து எங்களுடைய நிலத்தை வந்து அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்களே, எங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை வந்து ஒத்துப்போகாது. நீங்கள் வாழ்க்கக்கூடிய வாழ்க்கை வேறு, நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை வேறு. இந்த இப்படிப்பட்ட இயற்கையான வாழ்க்கையை விட்டுட்டு எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வலியுறுத்துறாரு. உங்களுடைய கோர பசிக்காக எங்கள் பூமியை வந்து கொன்றழிச்சு பாலாக்கி அதில் அதை வந்து நீங்கள் பாலைவனம் ஆக்கிடுவீங்க. எங்களை மாதிரி இந்த பூமியை தாயாகவும் தந்தையாகவும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு. நீ உங்கள்கிட்ட கொடுத்தோம்னா அந்த பூமி வந்து ஒரு பாலைவனமாக தான் மாறுமே தவிர அது வந்து திரும்பவும் எங்கள்கிட்ட இருக்க மாதிரி ஒரு பூமியாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை வேறு, எங்களுடைய வாழ்க்கை முறை வேறு. நீங்கள் இயற்கைன்றதவே விட்டுட்டு அதை எதனாலும் விலை கொடுத்து வாங்கிடுவோன்ற எண்ணத்தில் தான் நிற்கிறாரு. நீ உங்கள்கிட்ட கொடுத்தோம்னா அந்த பூமி வந்து ஒரு பாலைவனமாக தான் மாறுமே தவிர அது வந்து திரும்பவும் எங்கள்கிட்ட இருக்க மாதிரி ஒரு பூமியாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறை வேறு, எங்களுடைய வாழ்க்கை முறை வேறு. நீங்கள் இயற்கைன்றதவே விட்டுட்டு அது எதனாலும் விலை கொடுத்து வாங்கிடுவோன்ற எண்ணத்தில் தான் நீங்கள் வாழ்றீங்க தவிர இயற்கையோடு வாழணுன்ற எண்ணம் உங்கள்கிட்ட கிடையாது. நீங்கள் இப்போ இங்கே நாங்கள் கொடுக்குற நிலத்தை வந்து அழித்து கட்டிடங்கள் கட்டுவது இந்த மாதிரி வேலைகள் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது இருந்தாலும் உங்கள்கிட்ட மறுத்து பேசக்கூடிய ஒரு அளவில் நாங்கள் இல்லை அப்படின்றது தெரிஞ்சும்
ஏன் நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுறேன்னா, இது வந்து ஒரு நிலம்னு நீங்க சாதாரண ஒரு நிலமா நினைக்காம நம்ம பூமி வந்து நம்மளுக்கு இயற்கை கொடுத்த வரமா நினைக்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாரு. எங்க நிலத்தை நாங்க எப்படி நேசிக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் நேசிங்க, உங்க குழந்தைகளுக்கும் அதை கத்துக் கொடுங்க, இந்த பூமி எப்படி மதிக்கணும் நேசிக்கணும்ன்றத கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த நிலம் வந்து நம்ம நம்ம எப்படி இந்த நிலத்தை வந்து பார்த்துக்கிறோமோ அப்படிதான் நம்மளுக்கு இந்த நிலமும் நமக்கு தேவையானதை கொடுக்கும். நம்ம அதுக்கு அழிவை ஏற்படுத்தணும்னா அந்த நிலத்தினால நமக்கு தான் அழிவு ஏற்படும் அதுன்றது அப்படிப்பட்டதை வந்து நீங்க உணர்ந்து முழுமையான விருப்பத்தோட உங்க குழந்தைகளுக்கும் இந்த நிலத்தை போற்றி காப்பாற்றுவதற்கு சொல்லிக் கொடுங்க. அப்பதான் நம்மளுடைய நிலம் வந்து காக்கப்படும், நம்மளுடைய இயற்கையும் காக்கப்படும். நிலத்தை நேசிங்க, இயற்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து நேசியுங்க. இதே மாதிரி எல்லாருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சொல்லிக்கிறது இதே தான், இது ஒன்று தான். இயற்கைன்றது நம்மளுடைய நம்ம வந்து சொந்தம் கொண்டாடக்கூடியது கிடையாது, இது வந்து ஒரு பொதுவானது. இந்த இயற்கைன்றது பொதுவாக எல்லாருக்கும் இறைவன் கொடுத்த வரம். அப்படிப்பட்ட வரத்தை வந்து எனக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக சொந்தம் கொண்டாடி பங்கு போடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலத்தை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறது தான் நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். நம்ம எப்படி நிலத்தை கொடுக்குறோமோ அதே தான் அவங்களும் அடுத்து வரக்கூடிய சந்ததியினரும் இந்த நிலத்தை வந்து வச்சிருப்பாங்க. நம்மளே ஒரு அழிவை ஏற்படுத்தி அந்த நிலத்துக்கு மதிப்பு தெரியாம அவங்கள நடத்தினோம்னா அடுத்து அவங்களுக்கும் அதே தான், நம்மள முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை தான் நம்மளும் செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா நம்ம இருக்கணும். அப்படின்னா இப்ப இருந்தே நம்மளுடைய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கான ஆவணங்களை வந்து நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற அரசுக்கு வந்து அவர் எடுத்துருக்கிறாரு. இது வந்து அரசுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே சொல்லக்கூடிய ஒரு ஒரு செய்தியாக தான் இதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் இதை வந்து ஒரு பாடமாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளும் இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து பழகிக்குவோம். ஒரு மரம் நம்ம வீட்டை சுற்றி ஒரு மரம் வச்சா போதும், வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் வச்சோம்னா அது அடுத்தடுத்து எல்லாருடைய வீடுன்னும் போது நிறைய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடமே ஒரு பசுமையான இடமா இயற்கை சூழ்ந்த இடமா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம இப்போ வந்து தேடிட்டு இருக்கோம். நிறைய இயற்கை கொடுத்த வரத்தை வந்து தொலைச்சிட்டு இப்போ நம்ம தேடிட்டு இருக்கோம். நல்ல நீர் இல்லாமல், நல்ல காற்று இல்லாமல் நிறைய பாதிப்புகளை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வறட்சியும், இன்னொரு பக்கம் கடல் மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வெள்ளம் போகுது, மழை பெய்யுது, அளவு கடந்த மழை பெய்யுது இப்படின்னு சொல்லி நிறைய வந்து பாதிப்புகள் இருக்குது. காரணம் நம்ம வந்து இயற்கையை நேசிக்கிறது தான். இயற்கையை நேசித்து நம்ம போற்றி வந்தோம்னா நம்மளுடைய இன்னல்கள்லாம் தீரும். இந்த இயற்கைன்றது ஒரு கண்ணாடி மாதிரி தான், நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் திரும்ப நம்மளுக்கு அது செய்யும். அது நம்ம எப்படி நடத்துகிறோமோ அது படி தான் அது திரும்ப அது பிரதிபலிக்கும். ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலத்தை வந்து, இயற்கை கொடுத்த வரமான நிலத்தை நம்ம போற்றி பாதுகாப்போம். இது என்னுடைய இது நிலம், இது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொந்தம் கொண்டாடாமல் எல்லோருக்கும் பொதுவான நிலத்தை எல்லோரும் சேர்ந்து பாதுகாப்பது தான் நம்மளுடைய கடமை அப்படின்றது தான் இந்த பாடம் உணர்த்துது. சியாட்டல்ன்றவர் ஒரு பழங்குடியினராக இருந்தும், ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களை வந்து எதிர்க்க முடியாத நிலையில் இருந்தும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கடிதம் மூலமாக தங்களுடைய ஆதங்கத்தை சொல்லி அந்த இயற்கையை வந்து எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதுபோல் நம்மளும் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வந்து பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு புதிய படத்தில் உங்களை சந்திக்கிறேன்.